திருப்பூரில் தற்காலிக ஓட்டுநரால் இயக்கப்பட்ட அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒரு பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இரண்டு பேர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒட்டன்சத்திரத்திலிருந்து திருப்பூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து திருப்பூர் நடராஜ் தியேட்டர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. பேருந்து மோதியதை அடுத்து இருசக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொண்டவர்கள் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். விபத்தில் ஒரு பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் ஒரு பெண் உட்பட இரண்டு பேர் படுகாயங்களுடன் ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக தாராபுரத்தைச் சேர்ந்த தற்காலிக ஓட்டுநர் கதிரேசனிடம் திருப்பூர் தெற்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா மூணு பேத்துக்குமே உயிரிழந்தாங்க. ஆம்புலன்ஸ் வரது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க, 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லேடி உயிர் ஒருத்தர் லேடி உயிர் பாட்டிலே போயிட்டு பஸ் அங்கே நிற்க முன்னாடி அவர் டிரைவர் ரெண்டு பேரும் போயிட்டாங்க எங்கன்னு தெரியல. இவங்க மட்டும் தான், ஒருத்தர் வந்து ஸ்பாட்லேயே அவுட் ஆயிட்டாங்க.